My மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் திஸ் எஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு வஷனல் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிலிருந்து ரொம்ப முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு ஆல்ரெடி நமக்கு இருந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியும் ஆஸ் பர் த எம்சிசி ஷெடியூல் ரவுண்ட் டூனுடைய லாஸ்ட் டேட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங்கை எக்ஸ்டென்ட் பண்ணுவதாக அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த முக்கியமான அப்டேட்டை பற்றின கிளாரிட்டி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வரைக்கும் நீங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வெப்சைட்டில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் டூ சர்டன் இம்பார்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன் இஸ் ஃபார் ஒரு என்ஆர்ஐ கேண்டிடேட்னுடைய அடிஷ்னல் நேம் அப்படிங்கிறது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டதுனால ஸ்ரேயா சுரேஷ் பிரபு அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டை வந்து என்ஆர்ஐ கேட்டகரியில உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அது தவிர இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு இது இன்னைக்கு ஃபோர்டீன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்த ஒரு அப்டேட் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு ஆல் கேண்டிடேட்ஸ் That the competent authority of MCC has decided to extend the choice filling for round two of UG counseling 2024. As the state has counseling has to follow all India quota counseling by MCC, it is proposed to extend the process of choice filling of round two. I've been the last date of choice filling. வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு மாணவர்கள் ஆக்சுவலாக ஆஸ் பர் த ஷெடியூல் ப்ரீவியஸ் ஷெட்யூல் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நமக்கு டைம் அப்படிங்கிறது இருந்தது பட் இப்போ வந்து அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அதை வந்து ஹைலைட் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கல ஸோ நமக்கு அந்த டேட் அப்படிங்கிறது மாறும் எம்சிசி வெப்சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கூறிய ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க ஸோ இதுதான் வந்து ஆல் இந்தியா கோட்டா அண்ட் தி சென்ட்ரல்னுடைய ஸ்டேட் கோட்டாவுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் ஸோ இதில் செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா வந்து ஃபிஃப்த்து செப்டம்பர்லேருந்து நைன்டீன் செப்டம்பர் வரைக்கும் அவங்க டேட்டை எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங்கிறது டுவெண்ட்டி செவன் செப்டம்பர் வரைக்கும் அவங்க வச்சுருக்குறாங்க ஸ்டேட்டுக்கு அவங்க கொடுத்த எம்சிசி கொடுத்த ஷெட்யூல் வந்து லெவன் செப்டம்பர்லேருந்து டுவெண்ட்டி செவன்த்து செப்டம்பர் வரைக்கும் கவுன்சிலிங் நடத்திக்கலாம் அப்படிங்கிற இது வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவுடைய லாஸ்ட் டேட் ஆஃப் கவுன்சிலிங் அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடி ரெண்டு நாள் அல்லது மூணு நாளுக்கு முன்னாடி தான் ஸ்டேட்டு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் காமிக்கிறேன் டுவெண்ட்டி தேர்ட் ஆகஸ்ட் அப்படிங்கிறது தான் ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய கவுன்சிலிங் லாஸ்ட் டேட் அதே இது தமிழ்நாடு எப்போ ஆரம்பிச்சதுன்னு பாருங்கள் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போது நமக்கு தேர்ட் ரவுண்ட் பாருங்களேன் தேர்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டா பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் அக்டோபர்ல ஆரம்பிச்சு லெவன்த் அக்டோபர் வரைக்கும் கொண்டு போகிறாங்க ஸ்டேட் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரெண்டு நாள் அதனுடைய லாஸ்ட் டேட் லெவன்த் அக்டோபர்ல ரெண்டு நாளுக்கு உள்ளது மூணு நாளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும் நைன்த் அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்றதாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தான் ஸ்ரேவேகன்சியும் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன்த் அக்டோபர்ல அங்கே வந்து க்ளோஸ் ஆல் இண்டியா கோட்டா முடியுது நம்ம ஆரம்பிக்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் அக்டோபரில் அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறோம் ஸோ இதில் ரொம்ப பெரிய கேப் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து செகண்ட் ரவுண்டில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்டுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வருது ஆஸ் பர் த ப்ரீவியஸ் ஷெடியூல் தமிழ்நாட்டினுடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி தான் வருது இந்த ரெண்டும் ஒரே டேட்டில் வர்றதுனால ஆஸ் பர் த ஷெடியூல் ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டினுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வரணும் ஸோ இந்த ப்ராசஸ்க்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங்கை எக்ஸ்டெண்ட் பண்றதாக சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வேக்கன்சி பொர்ஷன் விடும்போது நாங்கள் டென்டேட்டிவ் வேக்கன்சி பொர்ஷனை விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் சோ ஃபார் எந்த விதமான அப்டேட்டும் வரல டென்டேட் இந்த விர்ச்சுவல் வேக்கன்சியை பற்றி ஸோ விர்ச்சுவல் வேக்கன்சி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷனில் விர்ச்சுவல் வேக்கன்சிஸ் அப்படிங்கிற ஒரு இது விஷயத்தை கொடுத்துருக்காங்க எனி கேண்டிடேட் ஹூ ஹாஸ் பீன் அலாட்டட் சீட் இன் ரவுண்ட் ஒன் அண்ட் ஹேஸ் ஆப்டட் ஃபார் அப்கிரேடேஷன் பை ரிஜிஸ்டரிங் த வெப்சைட் ஆஃப் ரவுண்ட் டூ தட் த அலாட்டட் சீட் ஆஃப் ரவுண்ட் ஒன் பி ஷோன் ஆஸ் விர்ச்சுவல் வேக்கன்சி இன் ரவுண்ட் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது அங்கே காமிக்கலை நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தெரியல அல்லது எதுக்காக இந்த இந்த இன்ஃபர்மேஷன்ல இந்த விர்ச்சுவல் வேக்கன்சியை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அதை பற்றின ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இல்லை அட்லீஸ்ட் விச்சுவல் வேக்கன்சி ஆட் பண்ணால் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இந்த இதில் ரீ அலாட்மெண்ட் போகிறாங்க ஒரு பார்ட்டிகுலர் காலேஜில் எத்தனை பேர் ரீ அலாட்மெண்ட் போகிறாங்க ஆல் இண்டியா கோட்டையில் வர மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வரும் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா மாணவர்களுக்கு அது வந்து அந்த விஷயத்தை யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் சேனலில் ஒரு வேலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்